நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி நம்ம 30வது பகுதியாக பார்க்க போகிறது இந்த பஞ்ச ஆரண்ய க்ஷேத்திரத்தில் 5வது க்ஷேத்திரமான திருக்கொள்ளம்புத்தூர்ங்கிற ஊர். இந்த திருக்கொள்ளம்புத்தூருங்கிறது எங்கே இருக்குது, எப்படி போகணும், இந்த கோவிலோட வரலாறு என்ன, யாரெல்லாம் இங்கே வந்து வழிபாடு பண்ணியிருக்கா, என்ன விசேஷங்கள்ங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவில் சொல்கிறேன். இந்த பஞ்ச ஆரண்ய க்ஷேத்திரத்தில் வந்து இந்த ஸ்தலம் வந்து 5வது ஸ்தலம், ராத்திரி அர்த்தஜாம பூஜையை போய் பார்க்க வேண்டிய ஸ்தலம் இது. இது கும்பகோணத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டருக்குள்ள தூரத்தில் இருக்கிற கோவில் இது. இந்த கோவிலில் 5 பூஜை நடக்கிறது. இந்த ஸ்தலம் இருக்கிற இடம் வந்து வில்வ ஆரண்யம். பஞ்ச ஆரண்யத்தில் முதலாவது உங்களுக்கு தெரியும் முல்லைவனம், கர்ப்பரட்சாம்பிகை, அதுக்கப்புறமா பாதிரிவனம், ரெண்டாவது அவளிவள் நல்லூருக்கு, அதுக்கப்புறமா 3வது அரித்ரா மங்கலம் பார்த்தோம், 4வதாக நேற்று ஆடுதுறை பார்த்தோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்த 5வது க்ஷேத்திரமான திருக்கொள்ளம்புதூர் வில்வ ஆரண்யம். இங்கே ஸ்ரீ சௌந்தர்ய நாயகி சமேத வில்வ வனநாதர்னு சுவாமி பேர். அம்பாளுக்கு சௌந்தர்ய நாயகி இன்னொரு பேர் வந்து அழகிய நாச்சியார் அப்படின்னும் இருக்குது. இந்த ஸ்தலமும் காவேரி தென்கரையில் இருக்கிற பாடல் பெற்ற ஸ்தலம், 113வது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். இதுவும் சோழர்கால 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுக்கு உண்டான ஸ்தலங்களில் வர்ற வரிசையில் வர்றது தான் இந்த இதுவும். இந்த ஊருக்கு இன்னும் கொஞ்சம் பேர்கள்லாம் இருக்குது. என்னெல்லாம்னா வில்வவனம், பிரம்மவனம், பஞ்சாட்சரபுரம், காண்டீபவனம் அப்படின்ட்டு இருக்குது. ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னாக்க, வில்வவனம்ங்கிறது வில்வ ஆரண்யத்தோடு சேர்ந்திருந்தபடியாக, நிறையா வில்வ மரங்கள் அடர்ந்த காடாக இருந்தபடியாக வில்வவனம். பிரம்மவனம், பிரம்மா இங்கே தனக்கு ஏற்பட்ட பிரம்மார்த்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ண இங்கே சுவாமிக்கு ஒரு திருக்குளம் அமைச்சு பூஜை பண்ணி பிரம்மஹர்த்தி தோஷ நிவர்த்தி பெற்ற ஸ்தலங்கிறபடியாக பிரம்மவனம்னு பேர். பஞ்சாட்சர புரம்னும் பேர். இங்கே வந்து பிரம்மாவுக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை சுவாமியை உபதேசித்து அவருக்கு திருப்பு படைப்பு தொழிலில் நாட்டத்தை உண்டாக்கி படைப்பு தொழிலில் சிறப்பாக செய்கிறதுக்கு வழிவகுத்த ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசித்த ஸ்தலங்கள் ரொம்ப கொஞ்சம்தான், அதில் இந்த ஸ்தலம் ஒன்றுங்கிறது இன்னொரு கூட விசேஷம். அதை தவிர காண்டீபவனம், காண்டீபம்னாலே எல்லாருக்குமே அர்ஜுனன் நினப்பு வரும். ஆமாம், இந்த ஸ்தலத்தில் அர்ஜுனன் வந்து பூஜை பண்ணியிருக்கார். நாவுக்கரசரும் சம்பந்தரரும் பாட்டு பாடியிருக்கார் இந்த ஸ்தலத்தை பற்றி. இந்த ஸ்தலத்துக்கு கிழக்க பார்த்தேன்னா திருவாரூர் இருக்குது, வடக்கு பக்கத்தில் குடவாசல் இருக்குது, மேற்கு பக்கத்தில் சாயங்காலம் அந்த சாயரட்சையில் பார்க்கக்கூடிய ஆலங்குடி இருக்குது. இங்கே சுவாமி வந்து சுயம்பு, அதனால் விசேஷம் கூட. கிழக்கு நோக்கிய சுவாமி, அம்பாள் வந்து தெற்கு நோக்கி. அழகிய நாச்சியாருங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி, சௌந்தர்ய நாயகிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி அழகாக நின்ன கோலத்தில் தெற்கை பார்த்து நமக்கு அருள் பாலிச்சின்னு இருக்கா. இந்த கோவிலுக்கு 2 பிரகாரம் இருக்குது. முதல் இந்த கோவிலுக்கு முன்னாடி வந்து இந்த பிரம்மா ஏற்படுத்தின தீர்த்தமும் பிரம்ம தீர்த்தமும் இருக்குது. அங்கே ஒரு வில்வ மரத்துக்கு அடியில் தான் பிரம்மா பூஜை பண்ணினார் அப்படின்ட்டும் இருக்குது. இதை தவிர அகஸ்தியரும் இங்கே வந்து பூஜை பண்ணியிருக்கார். அதாவது வடதிசை வசந்து தென் திசை தாழ்ந்த போது இங்கே வந் தென்பகுதிக்கு வந்த அகஸ்தியர் இங்கே இருந்த வில்வ வனத்தை பார்த்து மனசனால் ரொம்ப சந்தோஷப்பட்டு இங்கே உட்காந்து அவர்
ஒரு தீர்த்தத்தை வடது இந்த கோயிலுக்கு வட திசையில் ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி ஒரு லிங்கத்தை ஸ்நாபனம் பண்ணி அங்கே பூஜை பண்ணியிருக்கார். பூஜை பண்ணதுக்கப்புறமா அவருக்கு ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுத்ததாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. இங்கே இந்த கோயிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற அந்த முள்ளி ஆறுங்கிற ஆறு வந்து அகஸ்திய நதினும் சொல்கிறா, இப்போ வெட்டாறுன்னு சொல்கிறா, இன்னும் ஓடம்போக்கி ஆறுங்கிற பேரும் இந்த இதுக்கு இருக்குது. இங்கே உள்பிரகாரத்தில் போனல்னாக்க பொய்யாத பிள்ளையார், வலம்புரி பிள்ளையார், முருகர், கஜமுக்தீஸ்வரர், பஞ்சலிங்கம், கஜலக்ஷ்மி, ஆதி விஸ்வேஸ்வரர், இவாளுக்கு எல்லாருக்கும் சந்நிதிகள் இருக்குது. இங்கே சித்த சுவாதீனம் இல்லாதவா இந்த தலத்தை நீராடிட்டு சுவாமியை வழிபட்டால் விடிவு கிடைக்கும் அப்படின்னு ஸ்தலபுராணம் சொல்கிறது. இந்த ஊர் இன்னைக்கு வந்து கொல்லம்புதூர்னு அழைக்கப்பட்டாலும் இதோடைய பூர்வீக பேர் வந்து வில்வத்துக்கு உண்டான பேர், இன்னொரு வில்வத்தை வந்து இன்னொரு பேர் வந்து கூவிளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த வில்வ ஆரண்யமாக இருந்தபடியாக கூவிளம் புதூர் அப்படிங்கிற பேராக இருந்திருக்கு. அதுதான் மருவி இப்போ கொல்லம்புதூர்னு ஆயிடுத்து அப்படின்னும் கேள்விப்பட்டேன். 1000 வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில் இந்த கோவில். இந்த கோவிலில் இன்னும் ஒரு விசேஷம் என்னென்னா, நம்மளோட ஞானசம்பந்தர் வந்து இந்த ஊருக்கு வரார், வந்து சுவாமியை பார்க்கணும்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் வரார். வரும்போது இந்த ஓடம்போக்கி ஆறு, முள்ளி ஆறு, அந்த ஆறு வந்து பெருக்கெடுத்து ஓடுறதான். அப்போ அக்கறையில் இருந்துட்டு இந்த கரைக்கு ஓடத்து வழியாக வரணும்னு நினைக்கும்போது ஓடக்காரா யாருமே வந்து ஓடத்தை ஓட்ட மாட்டேங்கிறா. ஏன்னா அந்த ஆற்றுல அகில் சந்தன மரங்கள் எல்லாம் அடிச்சுண்டு வருதான், புஷ்பங்கள் எல்லாம், அதெல்லாம் அந்த ஓடத்தை நிலத்தடுமாற வைக்கிறபடியாக நாங்கள் ஓடத்தை ஓட்ட மாட்டோம், இது இப்போ போகிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடத்தை கொண்டு வந்து ஓரத்தில் கரையில் கட்டிட்டு இப்போ இந்த ஆற்றுல பெருக்கு இருக்கு, நாங்கள் ஓடத்தை ஓட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டாலாம். அப்போ ஞானசம்பந்தர் வந்து இல்லை, சுவாமியை பார்க்காம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஓடத்தை அந்த கயிறு போட்டு கட்டியிருந்த ஒரு ஓடத்தை அவுத்து அதில் தன்னோட வந்த சிவனடியார்களோடு ஏறின்ட்டு தன்னோட நாக்கையே ஓட கோலா, அதாவது அந்த ஓடத்தை தள்ளுற துடுப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஓட கோலா மாற்றின்ட்டு ஒரு பதிகம் பாடுறார். என்ன பாடுறாருனா, கொட்டமே கமழும் கொள் நட்டமாடிய அப்படிங்கிற ஒரு கொல்லம்புதூர் சுவாமியை பற்றி ஒரு பாட்டு பாடுறார். அந்த பதிகத்தை பாடினோடனே அந்த ஓட நேராக அடுத்த கரைக்கு வந்துடுறது. அப்போ அவருக்கு மேற்கு வாசலில் மேலே வாசலில் ரிஷப வாகனத்தில் சுவாமி வந்து அம்பாளோட தரிசனம் கொடுத்தாராம். இந்த ஓட திருவிழா வந்து இன்றைக்கும் இங்கே ஒரு ரொம்ப பெரிய விசேஷமாக நடக்கிறது. ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் வந்து ஓடம் விடுற காட்சியும் அந்த மேலே வாயில் ரிஷபவானத்தில் சுவாமி அருள் புடுற காட்சியும் காட்டி இப்போவும் அந்த திருவிழாக்கள் நடக்கிறது. இங்கே வந்து முன்னாடி சித்திர திருவிழா ரொம்ப பெருசாக நடந்துட்டு இருந்ததுதான், இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, என்ன காரணம் தெரியல. பஞ்சமூர்த்தி புறப்பாடுகள் சித்திர திருவிழா போது நடந்திருக்கு. கார்த்திகை பிரதோஷ நாள்லெல்லாம் சுவாமி புறப்பாடு இருந்துட்டுருக்கு. இப்போவும் நவராத்திரியில் அம்பாள் சௌந்தரிய நாயகியோட புறப்பாடு இருக்குது. அதை தவிர இங்கே வந்து கந்தசஷ்டி பூஜை, தைப்பூச திருவிழா, மார்கழி மாதத்து பூஜை எல்லாம் நடக்கிறது. இந்த ஸ்தலத்தில் பைரவர் இருக்கார், நவகிரகங்கள் இருக்க. இங்கே ஓடத்தில் அவர் வந்தார் இல்லையா திருஞான சம்பந்தர்,
அந்த சிவனடியார்கள் சில பேரோட அந்த ஓடத்தோடு இருக்கிற சிற்ப காட்சியும் இந்த கோவிலில் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் இது நடந்ததுங்கிறதுக்கு சாட்சிக்கா வேண்டின்னு சொல்லலை, ஆனால் இதெல்லாம் இருந்திருக்குங்கிறதுக்கு நம்மளும் கண்ணால் பார்க்கும்போது ரொம்ப ஒரு கூட சந்தோஷமாக இருக்குது. நம்மளே அந்த 7ஆம் நூற்றாண்டுக்கு திருப்பி போகிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வில்வ மரங்கள் வந்ததுக்கு உண்டான காரணமும் இந்த கோவில் சிவாச்சாரியார் சொன்னார். திருப்பார்கடலில் கடைஞ்சபோது அமுதம் வெளிப்படுறது இல்லையா, அந்த அமுதத்தில் சில துளி வந்து தெரித்து வில்வமாக மாறின இடம்தான் இந்த வில்வ மரக்காடு அப்படின்னு ஆலய சிவாச்சாரியார் சொல்லும்போது அந்த வில்வத்துக்கே மகிமை கூட. இப்படி திருப்பார்கடல்லேருந்து வந்த இந்த அமுதத்தினால் வந்த வில்வ காடுங்கும்போது அதனுடைய தாத்பரியம் இன்னும் கூடவா தெரிஞ்சது. இப்படியான ரொம்ப சிறப்புமிக்க கோவில் வந்து நிஜமாகவே ஒரு கிராம பெரிய கோவில் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஜனங்கள் நடமாட்டம் இல்லாத கோவிலாக இருக்குது. நிறைய பேர் இந்த பக்கம்லாம் பெரிய கோவிலுக்கெல்லாம் போகிறவா, இந்த மாதிரி சின்ன கோவில்களுக்கெல்லாம் போகிறதில்லை, அப்படியே தாண்டி போயிடுறா. இந்த கோயிலில் இன்னும் ஒரு விசேஷம் சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா சித்தர்களில் இடைக்காட்டு சித்தர்ன்ட்டு இருந்தார், அவருக்கு முக்தி அளித்த ஸ்தலமும் இந்த ஸ்தலம்தான். அப்போது சித்தர்கள்லாம் பூஜை பண்ணின ஸ்தலங்களுக்கே வந்து சாங்கித்யம் கூட இருக்கும். அப்படி இடைக்காட்டு சித்தருக்கு முக்தி அளித்த ஸ்தலங்கிறபடியாக இந்த ஸ்தலத்தோட மகிமை இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது. யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ, இந்த லாக்டவுன் பீரியடில் உங்களுக்கு இ பாஸ் இல்லாமல் பக்கத்தில் போகலாம் அப்படின்ட்டு இருந்ததுனாக்க, இந்த மாதிரி பழமையான கோயில்களுக்கு போயிட்டு வந்தேன்னா உங்களுக்கும் ஆத்மார்த்தமாக திருப்தி கிடைக்கும், அங்கே இருக்கிற சிவாச்சாரியார்களுக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும். இந்த மாதிரி பழைய கோவில்கள் போய் பார்க்கணுங்கிறது என்னோட ஆசை. தெரிஞ்சவாளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸையும் போடுங்க. நமஸ்காரம், தேங்க்ஸ்.